லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் தான் வேட்டையன். இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு, டிஜே ஞானவேல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கடைசியாக டிஜே ஞானவேல் எடுத்த திரைப்படம்னா ஜெய் பீம். இருளறில மக்கள் எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களை இந்த சமூகம் எந்தளவுக்கு ஒதுக்குது, போலீஸ் அவங்கள என்னென்னலாம் துன்புறுத்துறாங்க, அவங்க மேலே எந்த பொய்க்கேசை போடுறாங்கன்றதை வெளிக்கொணர்ந்து காட்டியிருந்தார் டைரக்டர் சூர்யா. இந்த கேரக்டரில் பக்காவாக செட் ஆகி இந்த படத்தில் நடிச்சிருந்தார். மேலும் இந்த படம் சர்வதேச அளவில் பல அவார்டுகளை குவிச்சது. மேலும் அந்த வருடத்தோடைய மிகப்பெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. இதன் மூலம் ரஜினியை இயக்கும் வாய்ப்பை நம்ம டிஜே ஞானவேல் பெற்றார். இப்போ வேட்டையன் படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு டிஜே ஞானவேல். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இதில் சமூக கருத்துள்ள ஒரு கேரக்டரில் தான் நடிச்சிருக்காரு. அதாவது போலீஸில் நடக்கிற ஸ்கேம்ஸும் மற்றும் கல்வித்துறையில் நடக்கிற ஸ்கேம்ஸையும் வெளிக்கொணரும் விதமாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிச்சிருக்காராம். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், பகத் பாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன்னு சொல்லிட்டு மிகப்பெரும் நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. மேலும் ரித்திகா சிங்கும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. வேட்டையன் படத்துக்காக இப்போவே ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. இப்போ 15ஆம் தேதி இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்காங்களாம் லைகா ப்ரொடக்ஷன்ஸ். அதுவும் இல்லாமல் லைகாவுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால விடாமுயற்சி படம் வெளியாகுமா இல்லையா, அது எடுப்பாங்களா இல்லையான்ற சந்தேகமும் இப்போ வந்துருக்கு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை விட்டே வெளியே வர போகிறதா ஒரு அஃபீஷியல் டாக் ஒன்று போயிட்டுருக்கு. அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குமா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் பாட்டு இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளியாகலாம்னு சொல்லிட்டு தகவல் கிடச்சிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்த்தீங்கன்னா கோட் பாட்டையே அடித்து தூக்கும் அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்களாம். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஓன் வாய்ஸ்லேயே இந்த பாட்டு பாடியிருக்கிறாவும் ஒரு தகவல் போயிட்டுருக்கு. எப்படி விஜய் வந்து கோட் படத்தில் அவரோட ஓன் வாய்ஸில் பாட்டு பாடியிருந்தாரோ, எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாட்டு பாடுறன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே விருப்பப்பட்டாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமீப காலமாக பாட்டு பாடுறது கிடையாது. ஆனால் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இந்த படத்தில் ஒரு பாட்டை பாட வச்சுருக்காங்க. இந்த பாட்டு சூப்பர் ஸ்டாரோட வாய்ஸில் பக்காவாக வந்திருக்கான். அதனால் நிச்சயமாக எல்லா பாட்டையும் அடித்து தூக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லிட்டு படக்குவே சொல்லியிருக்காங்க. மேலும் சர்வதேச அளவில் பல விருதுகளை வாங்கி குவிக்கும் இந்த படம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தொடர்ந்து வெளிவர காத்திருக்கு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வாய்ஸில் இந்த பாட்டு எந்த அளவுக்கு இருக்கும், உங்களுக்கு பிடிக்குமா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாடனான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோட் பாட்டை கண்டிப்பாக முறையடிக்குமா இல்லையா. மேலும் நம்ம சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.